ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு காமிக்ஸ் லீக். சி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிளாக் பேன்தர் விசஸ் டெட்பூலோட இஷ்யூ 3. அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம கடைசி விஷயம் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாக்கோ லேண்டன் வந்து வரப்போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவர் தான் வந்து ஜாக்கோ லேண்டன். இவர்கிட்ட வந்து ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவர் வந்து சாரி நான் வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டேன், என்ன சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே இருந்து பிளாக் பேன்தர் விசஸ் டெட்பூலோட பார்ட் 3 வந்து ஆரம்பிக்குது, ஒரு மியூச்சுவல் ட்ரேட். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த லேடி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த ரிப்போர்ட்டில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ரிப்போர்ட் அப்படின்னு சொல்ல நம்ம ஜாக் இருந்துட்டு, இருக்கட்டும் இருக்கட்டும், என்னோடய பேர் ஜாக், என்னோடய பேர் தான் வந்து ஜாக் லண்டன், நான் சாவேன், திரும்ப வருவேன், நான் செத்துக்கிட்டு இருப்பேன், திரும்ப வந்துக்கிட்டே தான் இருப்பேன், அதுக்கப்புறமா நான் சாவேன், நான் உயிரோடு இருக்கிறான்னு கூட எனக்கே தெரியாது. ஒரு நிமிஷம் இருக்க, அது டெட்பூல் தானே, டெட்பூல் அவன் ஒரு அசோசியேஷன் ஆச்சு, அவன் யானை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எங்கே போயிட்டுருக்கான், ஒரு வேளை அவனை ஃபாலோ பண்ணால் எனக்கு எதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவன் எங்கே போகிறான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு டெட்பூல் மாதிரி வாழணும்னு கூட ரொம்ப நாள் ஆசை. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிட்டே வந்து கிளம்ப, இந்த லேடி வந்துட்டு எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் லேடியை கொல்ல போகிறேன். அப்படியா, எனக்கும் சேர்த்து கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி இந்த லேடி சொல்ல, அதுக்கப்புறமா இந்த மாதிரி போய் கொண்டுடுறாரு. நம்ம ஜாக்கோ லேண்டன் போய் லேடி ஒருத்தனை வந்து கொண்டுடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம வக்காண்டாவில் வந்து ஷூரி வந்து சொல்கிறாங்க, டெட்பூல் நீ இந்த குதிரை ஒரு அபாமினேஷனாக மாற்றதுக்கு என்றைக்குமே நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம டெட்பூல் வந்துட்டு ஹே உனக்கு தெரியுமா நீ எங்கள் அம்மா மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் வந்து சொல்லார். அண்ட் நம்ம பிளாக் பேன்தரோட அம்மா வந்து கேட்குறாங்க, ஸோ ஒரு அமெரிக்கன் பிரைவேட் ஜெட் நம்ம வக்காண்டா கிட்ட வரும்போது வெடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த மெர்சினரி 2 தடவை நம்ம இடத்துக்குள்ளே வந்திருக்கான், அதை தானே சொல்கிறேன் டீச்சாலா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம்மா அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவனுக்கு ஏதாவது உதவி பண்ணு தான் தோணுது, ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பக்கம் அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, வெல் 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 நீ இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் கேட்டிருந்தேன்ல, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து பிளாக் பேன்தர்லேயே நான் தான் சிறந்த பிளாக் பேன்தரா அப்படின்னு சொல்லி அதுக்கான பதில் நான் சொல்ல போகிறேன், ஆமாம் நீ தான் வந்து சிறந்த பிளாக் பேன்தர் அப்படின்னு சொல்லி சொல்ல, சரி இப்போ நீ என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்ட அதை சொல்லு அப்படின்னு சொல்லி பிளாக் பேன்தர் கிட்ட வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க. நம்ம பிளாக் பேன்தர்னு சொல்லாரு, நான் வந்து டெத்துக்கு வந்து க்யூர் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, வெல் நம்ம குடும்பத்தில் நிறைய பேர் அதை ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜாக்கோ லேண்டன் வந்து காட்டுறாங்க, ஜாக்கோ லேண்டன் வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ இந்த இடத்துல யாராவது ஒருத்தன் எலிஃபேன் ட்ரெஸ் போட்டு வந்தது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கே இருக்க வந்து சொல்கிறாங்க, எலிஃபேன் ட்ரெஸ் போட்டு வந்தவனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தெரியாது, பட் ஆனால் எலிஃபேன் ட்ரெஸ்ஸோ இல்லை எலிஃபேண்ட்டோ எதாக இருந்தாலும் சரி அந்த லாரியில் தான் இருக்கும், அந்த லாரி வக்காண்டாக்கு போகுது அப்படின்னு சொல்ல, இன்னொருத்தர் பக்கத்தில் வந்து கேட்குறது, ப்ரோ உங்கள் மூஞ்சில் இருக்குது ரத்தமாக இல்லை காஃபியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஜாக்கோ லேண்டன் வந்து யோசிக்கிறாரு, வக்காண்டா. ஸோ டெட்பூல் வக்காண்டாக்கு போகிறான், கூல், நான் டெட்பூலை ஃபாலோ பண்ணிட்டு போனால் ஏகப்பட்ட விஷயம் எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது, ஸோ தேங்க்ஸ் கைஸ் நான் டெட்பூலையே ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சமாக அங்கேருந்து மேலமலமாக கிளம்புறாரு. இன்னொரு விஷயம், டெட்பூலை நான் ஃபாலோ பண்ண தெரிஞ்சால் டெட்பூல் என்னை கொண்டுருவான், அப்படி இல்லைனா நான் உன்னை கொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் வந்து டீச்சரோட அம்மா வந்து சொல்கிறாங்க, உனக்கு ஒன்று தெரியுமா நான் இப்போ ஃப்ரான்ஸை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, டீச்சரில் வந்து கேட்குறாங்க, நீங்கள் ஏன்ஷியன்ட் சைனாவில் படிச்சுட்டு இருந்தீங்கன்னு நினச்சேன், இல்லை நான் சைனீஸ் இருக்க எல்லாத்தையுமே படித்து முடிச்சிட்டேன், உனக்கு லூயிஸ் 14 பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து கேட்க, டெட்பூல் நம்ம டீச்சரில் வந்து சொல்லார், இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்ல, லூயிஸ் 14 அவன் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல அரசன் தான், அவன் ஏகப்பட்ட ஆண்டுகள் வந்து ஆட்சி செஞ்சான், அதுக்கப்புறமா ஏகப்பட்ட போராட்டங்கள் பண்ணான், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவன் எடுத்து வந்தான், அவன் வந்து ரொம்பவே நல்ல அரசன் தான், கிட்டத்தட்ட அவனோட பவர் வச்சு அவன் 72 வருஷமாக வந்து ஆட்சி பண்ணான், அதே சமயம் அவனோட பையனோட 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 பையன் லூயிஸ் 16 அவன் வந்து அந்த அளவுக்கு ஆட்சி பண்ணலை, அவன் தான் வந்து ஃப்ரான்ஸோட கடைசி மன்னராகவும் இருந்தான், அவன் ஆட்சி பண்ண காலம் வந்து ரொம்பவே சிறுசாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல, டீச்சரில் வந்து கேட்குறாங்க, இதெல்லாம் எதுக்குமா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நான் எதுக்காக சொல்கிறேன்னா அவங்கவுங்க காலத்தில் அவங்கவுங்க ராஜாவாக இருந்தாங்க, இப்போ நீ கண்டுபிடிச்சிக்கல க்யூர், ஸோ இதை நீ எடுத்துக்கிட்டேன்னா எந்த காலமாக இருந்தாலும் சரி எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நீ தான் வந்து ராஜாவாக இருப்பேன், ராஜாவை இருக்கிறதுல பிரச்சனை இல்லை, நீ ஒரு நல்ல ராஜா தான் நான் வந்து இல்லைன்னு சொல்லலை, பட் ஆனால் இன்னொரு விஷயமும் நீ கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா மக்கள்கள் மாறுவாங்க, மக்களோட மனசு வந்து மாறிக்கிட்டே போவோம், இப்போ லூயிஸ் 14 வந்து 100 வருஷம் 200 வருஷம் உயிரோடு இருந்தாலும் அவர் என்ன போராட்டம் பண்ணாலும் அதேவா பண்ணிக்கிட்டு இருப்பாரு, 100 வருஷத்து அதெல்லாம் மாற்றம் அடைஞ்சிருக்கும், மக்கள் வந்து மாறியிருப்பாங்க, ஸோ மக்களுக்கு ஏற்ற மாதிரி அரசனும் மாறணும், அப்படி மாறலைன்னா அரசனோட தலை உருளப்படும், அதாவது அரசனை அவங்க மொத்தமாக தூக்கிடுவாங்க, அதனால் நீ வந்து இந்த ஒவ்வொரு காலத்தில் இருக்கிறது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஓகே வந்து டிச்சாலா இங்கத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்ல, புரியுது அந்த ஜெட்லேருந்து யாராவது குடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் பேன்தர் சொல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரி டெட்பூலை கூட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜாக்கோ லேண்டன் இருந்துட்டு வக்காண்டாவில் போய் நிற்கிற நின்றுட்டு, யாரும் பயப்படாதீங்க நாங்கள் யாரையும் கொல்ல வரல, இந்த ரைனோசரஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, நான் இதையே கொண்டுக்கிறேன், ஏன்னா நான் கொல்ல வேண்டிய விஷயம் திரும்ப வர முடியாததாக இருக்கணும், அதாவது டெட்பூல் மாதிரி இருக்கக்கூடாது, நான் கொன்னா ஒரேடியாக செத்து போயிடணும், அந்த மாதிரி விஷயத்தை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜாக்கோ லேண்டன் வந்து கொண்டுகிட்டு இருக்காரு. நம்ம டெட்பூலும் பிளாக் பேன்தரும் ஜெட்டில் போயிட்டு இருக்கேன். நம்ம டெட்பூல் சொல்ல, ஊஹூ நான் சொன்ன மாதிரியே இப்போ ஒரு மியூச்சுவல் ட்ரெட் வந்துருச்சு பார்த்தியா, நம்ம ரெண்டு பேருமே ஒரு மார்வல் டீமாக சேர்ந்துட்டோம், நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம மார்வல் டீம்மேட்ஸ் அப்படின்னு சொல்ல பிளாக் பேன்தர் எடுத்து சொல்லாரு, நம்ம இன்னும் மியூச்சுவல் ட்ரெட்டே பார்க்கலையே அதுக்குள்ள டீம்மேட்ஸ்ன்ற, இல்லை மியூச்சுவல் ட்ரெட் வந்துருச்சு அதுக்கப்புறமா நம்ம டீம்மேட்ஸ் ஆகிட்டோம் அதான் கணக்கில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த பக்கம் நம்ம டெட்பூல் வந்துட்டு, ஸோ நான் போய் இப்போ அவனை அந்த வில்லனை கொல்ல போகிறேன், அதுக்கப்புறமா நீ எனக்கு வைப்ரேட் பரிசை தர போகிறேன் அதானே, இல்லை
என்னது ஏன் தரமாட்டேன், நான் தான் உனக்கு கொல்றேன், அதுக்காக பரிசே தாவலாம் தரலாம்ல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டெட் புளிஞ்சு கேட்க பிளாக் பேந்தர் சொல்லாரு, லும்கின் அவனுக்காக நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, அவன் நெஞ்சில் ஒரு சின்ன துண்டு இருக்கு, இது எல்லாமே உனக்கு தெரியுமா, தெரிஞ்சுக்கிட்டே தான் நீ வைப்ரேன் தரமாட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் வந்து கேட்க, இந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும் டெட்பூல், பட் ஆனால் அது எதுவுமே ஒர்க் ஆகாது, வைப்ரேன் திருப்பி இவருக்கு கரெக்ட் ஆகாது, பட் ஆனால் டோனி ஸ்டார்க்கு சரியாக ஒத்துக்குச்சுன்னு சொன்னாங்க, அது டோனி ஸ்டார்க், மிச்சம் எல்லாருக்கும் அப்படிலாம் ஒத்துக்கும்னு சொல்ல முடியாது, எனக்கு ரியாலிட்டியில் நம்பிக்கை இருக்குது, உனக்கு அது இல்லை டெட்பூல், பரவாயில்லப்பா இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து டெட்பூல் கீழே இறங்குறாரு. ஹேய் இங்கே யாராவது மீன் வறுக்கிறீங்களா, ஏன்னா எனக்கு மீன் வறுக்கிற வாசனை வருது. இன்னொரு விஷயம் தெரியுமா, காமிக்ஸ் புக்கில் இருக்க கேரக்டர்ஸில் நான் ஒருத்தர் தான் காமிக் புக்கை வெளில போய் காமிக் புக்கை விட்டு வெளியில் போய் நான் சாப்பிட்டுட்டு வருவேன் என்ன கேட்டுட்டு இருந்தேன், எஸ் மீன் யாரும் வருகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறாரு. இந்த பக்கம் நம்ம பிளாக் பேந்தர் வந்து மக்களை பார்த்து சொல்ல, மக்கள் வந்து சொல்கிறாங்க எங்களை அவன் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டெட்பூல் வந்துட்டு இந்த இடத்துல யாரோ பெருசாக வறுத்துருக்காங்க, எந்த ஒரு மிருகம் இப்படி பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் பேந்தர் கேட்க, டெட்பூல் வந்து சொல்கிறாரு, ஹேய் விவசாயம் பார்க்குற இடத்துல சோளக்காட்டு பொம்மை வச்சுருப்பாங்க, ஓகே நீங்கள்லாம் காண்டா மிருகம் தானே மேய்க்கிறீங்க, காண்டா மிருகத்துக்கு எதுக்கு சோளக்காட்டு பொம்மை அப்படின்னு சொல்லி நம்ம ஜாக்கோலாண்டனை பார்த்து டெட்பூல் வந்து சொல்கிறாரு. டெட்பூல் வந்து ஜாக்கோலாண்டனை ஒரு சோளக்காட்டு பொம்மை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டாரு. அதை பார்த்துட்டு நம்ம பிளாக் பேந்தர் இருந்துட்டு எனது சோளக்காட்டு பொம்மையா, அவன் ஜாக்கோலாண்டன்றா முட்டாள் அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் பேந்தர் கேட்ட டெட்பூல் வந்து சொல்லாரு, முட்டாள் முட்டாள் யார் பார்த்து, ஏன் யார் பார்த்து முட்டாள்னு சொன்னே, என்ன பார்த்தா முட்டாள்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம டெட்பூலோட தலையில் ஜாக்கோலாண்டன் வந்து அந்த வைப்ரேனியத்தோட செய்யப்பட்ட ஒரு கோடாரி, ஸோ அந்த கோடாரி எடுத்துகிட்டு வந்து நம்ம டெட்பூலோட தலையில் அடிச்சிட்றாரு. நம்ம ஜாக்கோலாண்டன் வந்து உடனே சொல்லாரு, நான் புகை போட்ட சில்லுன்னு நல்லா ஒர்க் ஆகுது போல் அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் பேந்தர் கிட்ட சொல்ல, பிளாக் பேந்தர் இருந்துட்டு உன்னை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்ல, பிளாக் பேந்தர் தலையில் ஹாலோவனுக்கான ஒரு க்ரீம் மாதிரி ஒன்று இருக்கும் அதை துப்பி வச்சுட்டு அந்த பக்கம் பறந்துடுறாரு. நம்ம டெட்பூல் இருந்துட்டு அவனை வெட்ட நம்ம ஜாக்கோலாண்டன் சொல்லாரு, ஓ டெட்பூல் நீ தான், எஸ் நான் ஒன்றை ஃபாலோ பண்ணி தான் இங்கே வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம பிளாக் பேந்தர் இருந்துட்டு என்னது டெட்பூலால் தான் நீங்கள் வந்தியா, டெட்பூல் இந்த பிரச்சனை ஒன்றால் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் பேந்தர் சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஜாக்கோலாண்டன் வந்து சொல்கிறாரு, நான் ஒன்ற மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்றேன் டெட்பூல், சாகவே சாகாமல் எவ்வளோ தான் செத்தாலும் திரும்ப திரும்ப வரணும் அந்த மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல, நம்ம பிளாக் பேந்தர் இருந்துட்டு நான் இவனை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கீழே தூக்கி போகிறாரு. நம்ம டெட்பூல் இருந்துட்டு ஓ நல்ல வேலை நல்ல நேரத்தில் வந்து காப்பாற்றின பூனைக்குட்டி, ஓ சாரி உன் பேர் என்ன, பிளாக் போஸ்டர், என் பேர் பிளாக் பேந்தர், எஸ் எஸ் பிரெயின் பூ பூ அதானே உன் பேர் அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் வந்து சொல்ல, கீழே வந்து ஜாக்கோலாண்டன் வந்து கிடக்கிறாரு. நம்ம டெட்பூலோட தலையிலேருந்து அந்த கோடாலியாக பிளாக் பேந்தர் எடுக்கிறாரு, எடுத்துகிட்டு சொல்கிறாரு, இந்த பிரச்சனையுமே வந்து உன்னால் தான் வந்திருக்கு, அவன் உன்னை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, ஏய் நான் என்ன பண்ணுறது, அவன் பாட்டுக்கு சீக்கிரட்டாக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம பிளாக் பேந்தர் வந்து சொல்கிறாரு, சரி நான் அந்த குடும்பத்துக்கு என்னாச்சுன்னு போய் பார்க்குறேன், நீ ஜாக்கோலாண்டனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு எதுவும் ஆகலை, உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் எல்லாத்தையும் நானே திரும்ப பண்ணி கொடுத்துட்றேன், குட்டி பையா உனக்கு எதுவும் ஆகலை, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்கள் வீடு எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன், நீ எதுக்காக இப்போ பயந்து போய் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம பிளாக் பேந்தர் இருந்துட்டு அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா டெட்பூல் வந்துட்டு துப்பாக்கி எடுத்து அந்த மாதிரி ஜாக்கோலாண்டன் தலையிலே வந்து சுட ரத்தம் ஃபுல்லாக வந்து தெரிச்சிருது. நம்ம பிளாக் பேந்தர் வந்து கத்துற, நோ நிறுத்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, நீ தானப்பா அவனை போய் ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் சொல்கிறாரு. நான் உனக்கு கொடுத்த மரியாதைக்கு நீ எனக்கு தர விசுவாசம் இதானா அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் பேந்தர் வந்து கேட்க, ஒரு நிமிஷம் இருப்பா நீ குத்துன குத்துல தலையெல்லாம் நட்சத்திரமாக இருக்குது அப்படின்னு நம்ம டெட்பூல் வந்து சொல்ல, உடனே பிளாக் பேந்தர் வந்து டெட்பூலை போட்டு திரும்ப அடிக்கிறாரு. நம்ம டெட்பூல் வந்து சொல்கிறாரு, ஹேய் நீ காட்டில் வளர்ந்துருக்கா காட்டு முடியாது திறமை என்ன போட்டு அடிப்பி, அதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் வந்து சொல்ல, பிளாக் பேந்தர் வந்து சொல்கிறார், ஒரு சின்ன பையன் முன்னாடி அப்படியே பண்ணுவேன், நான் உன்னை கொல்ல கூட சொல்லலை, அவனை உன்னை நான் பிடிச்சி வைக்க தானே சொன்னேன் அப்படின்னு சொல்ல, நம்ம டெட்பூல் வந்து சொல்லாரு, பிடிச்சி வச்சு அவன் ஒரு மெர்சினரி அவன் ஒரு சைக்கோ, அவனை நம்ம ஃப்ளைட்லேயே ஏற்றிட்டு போய் அரசுக்கிட்ட போய் காட்டணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல, அவன் யாராக இருந்தாலும் சரி அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஜஸ்டிஸ் என்னன்றதை காட்டணும் அப்படின்னு சொல்ல, அவனோட கத்தி ரெண்டுத்தையுமே வந்து பிளாக் பேந்தர் வந்து எடுக்கிறாரு. டெட்பூல் வந்துட்டு ஹே அதெல்லாம் ஏன் கத்தி மரியாதை கீழே வை, இன்னும் ஒரு ஸ்டெப் வந்தனா நான் அவனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல்னு சொல்ல, பிளாக் பேந்தர்னு சொல்லாரு, இதுதான் உனக்கு இருக்க வித்தியாசம் டெட்பூல், உன்னால் என்னை கொல்ல முடியும் ஆனால் என்னால் உன்னை கொல்ல முடியாது, அதனால் இந்த போட்டியில் எப்போவுமே நீ தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து டெட்பூலோட தலையை வந்து அவரோட கத்தியை வச்சு பிளாக் பேந்தர் வந்து வெட்டிடுறாரு. நான் இப்போ வெட்டினது கூட உன்னை கொல்லாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அவரோட தலையை வந்து வெட்டிடுறாரு. ஸோ அதோட வந்து இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு ஹிண்ட் மாதிரி சொல்லலாம், நம்ம பிளாக் பேந்தரோட ட்ரெஸ்ஸை டெட்பூல் போட்டுக்கிட்டு அரியணையில் வந்து உட்காந்துருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போது எல்லாத்தையும் வந்து நம்ம அடுத்த விஷயம் பார்க்கலாம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய் பாய், உங்களை நான் அடுத்த விஷயத்தில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.